வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது திராவிட மொழி குடும்பம். அதாவது இந்த திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாய் தொன்மை வாய்ந்த பழமையான மொழியாய் திகழ்வது வந்து தமிழ் மொழியே. இந்த தமிழ் மொழியானது கால மாற்றத்திலும் எல்லா புதுமைகளுக்கும் ஈடுகொடுத்து இயங்கும் ஆற்றல் வந்து இருக்கு. தமிழாய்ந்த அயல் நாட்டு அறிஞர்களும் செம்மொழி தமிழின் சிறப்பை தரணி எங்கும் இந்த உலகம் எங்கேயும் எடுத்துரைக்கக்கூடிய வகையில் தமிழ் மொழியின் சிறப்பானது உள்ளது. அதாவது இந்த நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மொழி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தம்மோட கருத்துக்களை வந்து மற்றவர்களுக்கு எளிதில் புரியக்கூடிய வகையில் எடுத்துரைப்பதற்கு மொழி வந்து மிக முக்கிய பங்கு அளிக்கிறது. தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழி. இந்த மொழியை வந்து ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, தம் எண்ணங்களை அதாவது கருத்துக்களை மற்றவங்களுக்கு தெரிவிப்பதற்கு ஃபஸ்ட்டு மெய்ப்பாடுகள், அடுத்து சைகைகள், ஒலிகள், ஓவியம், இந்த மாதிரி பல வகைகளில் தன்னோட கருத்துக்களை வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பருப்பொருட்களை மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. இந்த இதிலிருந்து இந்த சைகையாக இருக்கட்டும், மெய்ப்பாடாக இருக்கட்டும், ஒலிகளாக இருக்கட்டும், ஓவியமாக இருக்கட்டும், இதில் வந்து பருப்பொருட்களை மட்டுமே வெளிப்படுத்த முடிந்தது. நுண்பொருட்களை வந்து உணர்த்த இயலவில்லை. மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் வேறுபட்ட ஒளிபரப்பு முயற்சிகளை வந்து உருவாக்க தூண்டின. அதாவது தன்னோட இனங்கள் எங்கெங்கே வாழ்ந்துச்சு, அந்த இட அமைப்பு, இயற்கை சூழ்நிலை, இதை வச்சு தான் ஒழிப்பு முறைகள் வந்து தோன்ற ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவில் பல மொழிகள் பேசப்படுவதால் வந்து இந்திய நாட்டை வந்து மொழிகளின் காட்சிசாலை அப்படின்னு சொல்லி சா அகத்தியலிங்கம் வந்து சொல்கிறாரு. அதாவது மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து பேசப்பட்டது. இதை வந்து 4 மொழி குடும்பமாக வந்து பிரிக்கின்றனர். அதாவது இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திர ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள், இந்த வகையில் பிரிக்க ஆரம்பித்தாங்க. பழமையான நாகரிகத்தில் வந்து இந்திய நாகரிகமும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகலாய்வுக்கு பின்னர் இது வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த திராவிட மொழியானது தமிழ் அப்படிங்கிற மொழியிலிருந்து தான் உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா, கூரஸ் பாதிரியார் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தமிழ் தமிழா தமிழா டிராமிலா ட்ரமிழா திராவிடா. அடுத்து இதிலருந்து திராவிடா அப்படிங்கிற மொழி தோன்ற ஆரம்பிச்சிச்சு. அப்போ தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியிலிருந்து தான் திராவிட அப்படிங்கிற மொழியானது தோன்ற ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட மொழி குடும்பம் என்னும் பகுப்பு உருவாதற்கு வந்து ஒரு வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் வந்து சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற கருத்து பல அறிஞர் மத்தியில் வந்து தோன்ற ஆரம்பிச்சிச்சு. இம்மொழியில் வந்து வடமொழி சொற்கள் வந்து அதிகமாக காணப்பட்டதால் வந்து 18 நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே அப்படின்னு சொல்லி மேலும் சில அறிஞர்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை வந்து ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இது எல்லாமே தனித்தனியான மொழி குடும்பத்தை சார்ந்தவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து கால்டுவெல் வந்து வெளியிடுறாரு. இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு 2 மார்க்லையும் கேட்கலாம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி, எந்த வருஷத்தில் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டால், 1856 இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கொஸ்டின் கேட்டால் கால்டுவெல் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து பண்ணணும்.
அடுத்து திராவிட மொழி குடும்பம் இந்த திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய அந்த நிலத்தின் அடிப்படை இந்த இயற்கை சூழ்நிலை அதை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பகுக்க ஆரம்பிச்சாங்க தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என மூன்று வகையா வகைப்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த தென் திராவிட மொழிகள் என்னென்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துளு கோத்தா தோடா கொரகா இருளா இந்த மாதிரி ஒன்பது மொழிகளை வந்து தென் திராவிட மொழிகள் அப்படினு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க அடுத்து நடு திராவிட மொழிகள் என்னென்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா தெலுங்கு கூயி கூவி கோண்டா கோலாமி நாய்கி பெங்கோ மண்டா பஜ்ஜி கதபா கோண்டி கோயா இந்த 12 மொழிகளையும் நடு திராவிட மொழிகள் அப்படினு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க அடுத்து வட திராவிட மொழிகள் என்னென்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா குருக் மால்தோ பிராகுயி இந்த மாதிரி மூன்று மொழிகள் ஆக மொத்தம் 24 மொழிகளையும் திராவிட மொழிகள் அப்படினு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த சமீபத்துல வந்து இது கூட ஒரு நாலு மொழிய வந்து சேர்த்துக்கறாங்க எந்தெந்த மொழி அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா எருகலா தங்கா குரும்பா சோளிகா இந்த நாலு மொழிகள் வந்து தற்போது சமீபத்துல திராவிட மொழிகளா பேசப்பட்டு வருகிறது அப்ப ஆக மொத்தம் 28 மொழிகள் ஏற்கனவே என்ன பார்த்தோம் தென் திராவிட மொழிகள் 9 நடு திராவிட மொழிகள் 12 வட திராவிட மொழிகள் 3 ஆக மொத்தம் 24 மொழி பார்த்தோம் இந்த 24 மொழி கூட பிளஸ் எத்தனை நாலு மொழி சேர்த்து மொத்தம் 28 மொழிகளையும் திராவிட மொழிகள் அப்படினு சொல்லி சொல்லலாம் இந்த திராவிட மொழிகளோட பொது பண்புகள் என்னென்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சொற்கள்ல பகுதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இந்த பகுதி அப்படிங்கிற அந்த வேர்ச்சொல் அடிச்சொல் வச்சு தான் என்ன பண்ணுறோம் மித்த சொற்கள் ஏனைய மற்ற சொற்கள் அனைத்தும் தோன்ற ஆரம்பிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள் சான்று அடிச்சொல் என்ன கண் அப்படிங்கிறது தமிழ் சொல் கண் அப்படிங்கிறது தமிழ் கண்ணு அப்படின்னு சொல்லி மலையாளம் கன்னட மொழிகளில் சொல்லுவாங்க கண்ணு அப்படின்னு சொல்லி தெலுங்கு குடகு மொழிகளில் சொல்லுவாங்க கண் அப்படின்னு சொல்லி குறுக்கில் சொல்லுவாங்க கென் அப்படின்னு சொல்லி பர்ஜியில் சொல்லுவாங்க கொன் அப்படின்னு சொல்லி தோடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த கண் அப்படிங்கிற இந்த அடிச்சொல்லானது ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணு பெயர்களில் பாருங்கள் மூன்று அப்படிங்கிறது நம்ம தமிழில் வந்து மூன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மலையாளத்தில் வந்து மூணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெலுங்கு மொழியில் வந்து மூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கன்னடத்தில் மூறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் துளுவில் பார்த்தீங்கன்னா மூஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து குறில் நெடில் வேறுபாடு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் அனைத்துமே குறில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் அனைத்தும் நெடில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா அடி அப்படிங்கிறது குறில் குறுகிய ஓசையுடையது ஆடி அப்படிங்கிறது நெடில் ஆ சவுண்ட் வந்து நீண்ட ஓசையுடையது அதனால நெடில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து அடுத்து தமிழின் தனித்தன்மைகள் பற்றி பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா தமிழோட தனித்தன்மைகள் என்னென்ன தமிழுக்கே உரிய சிறப்பானது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் தொன்மையின் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் நம்ம தமிழ் மொழியில் உள்ளது போல் வேறு எந்த மொழியிலையும் இலக்கண இலக்கிய வளம் வந்து இந்தளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து செகண்ட் பயன்பாடு இலங்கை மலேசியா பர்மா சிங்கப்பூர் இந்தோனேசியா பிஜித்தீவு ஆகிய நாடுகளில் மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்கா மொரீசியஸ் இங்கிலாந்து கயானா மடகாஸ்கர் ட்ரினிடாட் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளிலும் பேசப்படும் பெருமையுடையது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லலாம் நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு நாடுகளில் அதாவது கண்டம் விட்டு கண்டம் கூட என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க தமிழ் மொழியின் சிறப்புகளை பற்றியே பேச ஆரம்பிக்கிறாங்க ஏனைய திராவிட மொழிகளை விடவும் தமிழ் மொழி தனக்கென தனித்த இலக்கண வளத்தை வந்து பெற்றுள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் வந்து மிகவும் குறைந்ததாக காணப்படும் ஒரே மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி அதாவது பிறமொழி சொற்கள் வந்து நம்ம தமிழ் மொழியில் அதிக அளவுக்கு வந்து கலக்கலை அப்படி கலந்தாலும் நம்ம வந்து
சொற்கள் வந்து நம்ம தமிழ்லயே அதிகமா வந்து இருக்கு. தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றின் தாய்மொழியா வந்து திகழ்கிறது. மற்ற மொழிகளுக்கு தாயா வந்து விளங்கக்கூடிய வகையில் தமிழ் மொழியானது இருக்கு. ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சி நிரம்ப பெற்ற மொழி ஒரே மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் வந்து தமிழ் மொழியில் இருக்கு. எக்ஸாம்பிள், ஆண் எடுத்துக்கிட்டா பசன் சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்து இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுக்களில் பெரும்பாலானவை தமிழ் சொற்களை வச்சே எழுதப்பட்டுள்ளன. தமிழின் பல அடி சொற்களில் ஒளியன்கள் வந்து ஒளி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி வந்து தோன்ற ஆரம்பிக்குது. அதாவது சுட்டு பெயர்களாக இருக்கட்டும், ஆஇஉ இந்த மாதிரி மூவிட பெயர்களாக இருக்கட்டும், தன்மை முன்னிலை படர்க்கை இந்த மாதிரி பெரும்பாலும் வந்து தமிழ் மொழியிலேயே உள்ளது. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கிற தமிழ் மொழியானது பிற மற்ற திராவிட மொழிகளை விட என்ன பண்ணுது, ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக வந்து தமிழ் மொழியானது உள்ளது. இந்த தமிழ் மொழி தான் மூல திராவிட மொழிகளின் பண்பு பலவற்றையும் வந்து பேணி காத்து வருகிறது. தன்னை புதுப்பித்து கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது. இந்த மாதிரி தமிழ் மொழியின் சிறப்புகளை வந்து திராவிட மொழிகள் மொழி குடும்பம் அப்படிங்கிற லெசனில் நமக்கு வந்து புரியக்கூடிய வகையில் வந்து பார்த்துட்டோம். நன்றி. எதுவும் கட்ட